அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி ஜூன் 15ஆம் தேதி நம்மளுக்கு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஷன் எப்படி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்துட்டு இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பிரி. இதில் ஜீரோ ஆர் ஹீரோ அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். அதற்கு நம்மளோட தாரக மந்திரம் ஐடிஎம் டு ஓடிஎம், அதற்கப்புறம் வந்து மீண்டும் ஐடிஎம், இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18805 வர்த்தமாயிட்டிருக்கு. அப்போ ஒரு இன்சைடு ஓப்பன், அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிகிறது. அதாவது இப்போ தற்போது வரை இது என்ன வேணாலும் மாறலாம். அப்போது மார்க்கெட்டோட ஒரு நாள் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை ஆரம்பமான விலை 18595. இப்போ இருக்கிற ஹை, அதிகபட்சமான ஹை 18769, லோ வந்து 18559. அப்போ இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு 210 புள்ளிகள், நம்மளுக்கு ஒன்றும் 90 புள்ளிகள், ஒரு குறைந்தபட்ச மூமெண்ட்டுனா ஒரு 90 புள்ளிகள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது மார்க்கெட் எங்கே ஆரம்பமானாலும் அந்த ஓப்பன்லேருந்து ஹையுக்கும் லோவுக்கும் ஒரு குறைந்தபட்ச தூரம் நம்மளுக்கு 100 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் கடந்த நாட்களில், அதாவது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, 100 பாயிண்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போது இது ரொம்ப கம்மியாக 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரேஞ்ச் காமிக்குது. அப்போது இன்றைக்கி அந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி முடியிற பார்க்கலாம். அப்போ இதே மாதிரி முடியும்போது நம்ம சொல்கிற ஐடிஎம் டு ஓடிஎம், அதுக்கப்புறம் ஐடிஎம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன், அதாவது ரேஞ்ச் விரிவடையும் போது, அதனுடைய எல்லைகள் விரிவடையும் போது மட்டுமே. எல்லைகள் விரிவடைவதுனா இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட ரேஞ்ச் அதுதான். அப்போ இது பெருசாக ஆக, இது எக்ஸ்பென்ஷன் ஆக ஆக நம்மளுக்கு நீங்கள் ஜீரோ டு ஹீரோ பெருசாக கிடைக்கும். ஆனால் இந்த ரேஞ்ச் சுருக்கமாக இருக்குன்னா நீங்கள் வியாபாரமே பண்ணாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுமோ, இந்த இடத்துல அப்போ இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக என்ன ஆகணும்னா, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ, இயர்லி ஹை இயர்லி லோ பிரேக் ஆகாமல் இந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் குறைவு. ஸோ இதை நீ முதலில் புரிந்து கொள்ளணும். அடுத்தது சந்தை இப்போ முடிவுற்றது பார்த்திங்கன்னா 18755. அப்போ 18750 அப்படிங்கிறது ஏடிஎம். இப்போ கால் சைடு பார்த்திங்கன்னா 18700 கால் நம்மளுக்கு ஐடிஎம், அதே மாதிரி 750 ஏடிஎம் ஆகிடும், 18800 கால் இது வந்து ஓடிஎம். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக புட் ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா 18700 அப்படிங்கிறது ஓடிஎம், 18750 ஏடிஎம், 18800 புட் ஐடிஎம். அப்போது இது வந்து எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 18700 கால் இப்போ ஐடிஎம்மாக இருக்குது. அப்போ 18700 பிலோ மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும்னா, இது ஐடிஎம்மில் இருந்து முதலில் ஏடிஎம்மாக மாறும். ஏடிஎம்மாக மாறணும், மார்க்கெட் 18700 வந்திருக்கணும். அதற்கு கீழே வரும்போது இது ஓடிஎம்மாக மாறும். இதுதான் ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம்மாக மாறி மார்க்கெட் 18700 கீழே வந்துட்டு மீண்டும் 18700 மேலே வர்றது தான் ஓடிஎம் டு ஐடிஎம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே ஐடிஎம்மாக இருக்கிறது யார், 18800 புட் ஆப்ஷன். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் 18800 மேலே போயிட்டு திருப்பி 18800 கீழே வர்றது தான் ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம் அந்த லாக் வரும். அப்போ இந்த 18750ங்கிறது ஏடிஎம். இப்போ மார்க்கெட் 18750 மேலே இருந்தாலும் இது ஒரு ஏடிஎம் சொல்ல முடியாது, ஐடிஎம் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் புரிந்து லாஜிக்காக அது ஏடிஎம் தான், ஏன்னா மார்க்கெட் வந்து அங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம் அட் த மணின்னு. அப்போ அட் த மணியிலிருந்து ஓடிஎம்மாக மாறுவதும் கூட அந்த லாஜிக்குக்கு உள்ளே வரும். அதை இதையும் நீங்கள் புரிந்து கொண்டு ஆய்வு செய்து நீங்கள் முடிவெடுங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் இருக்குது, 18700 புட் 18800 கால். அப்போ 18700
பதினெட்டு எட்நூறுக்கு சண்டை போட போகிறாங்க. அதனுடைய நடுநிலை கோடு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 18750. அப்போ 750 கால் அண்டு புட்டோடு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ 750 கால் நேற்று முடிவுற்ற விலை 50 ரூபாய், 18750 புட் 37 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. அப்போ 18750 கால் 50 ரூபாங்கும்போது 18800 மிக முக்கிய ரேஞ்ச். இவங்க 18750 37 ரூபாய் அப்படிங்கும்போது 18713 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரீச். அப்போ இதற்குள்ளே இருக்கிற வர மார்க்கெட் வால்டைல் தான். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் ஒரு ஒன் சைடு இம்பேக்டுக்கு உள்ளே போக முடியும். அப்போது சந்தை இந்த எல்லையை கண்டிப்பாக அடைந்தே தீரணும். இதுதான் முக்கியம். இதற்கு உட்பட்டு இருந்தால் வால்டைல், இதற்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒன் சைடு இம்பேக்டுக்கே மாறும். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இம்ப்ளாயி லாயல்டி குறைவாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்துட்டு 18711 டு 18792, வைட் ரேஞ்ச் 18669 டு 18831. இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும், இதற்குள்ளே ஸ்ட்ரைக்னு என்ன, 18650 18850 இருக்கிற கால் மற்றும் புட், இந்த இதை தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்து வணிகம் பண்ணும்போது அவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்காது. இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஓப்பன் 44035, இருக்கிறதுல ஹை 44212, லோன் எடுத்துட்டா 43874. அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான ரேஞ்ச் பார்த்தா ஒரு 300 புள்ளிகள் தான். நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சினாலே ஒரு 1000 புள்ளிகள் வந்தாகணும். பார்ப்போம். இப்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இங்கேயும் ஒரு ஸ்ட்ரேடல், இதுவும் ஒரு ஸ்ட்ரேடல், இது ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போது சந்தை வந்து 43900 டு 44200 இருக்க போகிறாங்க. அதனுடைய முடிவுற்ற விலை 150 ரூபா இருக்காங்க. அப்போ 43750 44350 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44050. அப்போ 44050 மையமாக வைத்து தான் சந்தையோட பயணம் இருக்கப் போகிறது. இதனுடைய குறிகளை 43882 டு 44155, வைட் ரேஞ்ச் 43727 டு 44273. அப்போ 43700 44300 இருக்கிற கால் புட்டை நீங்கள் ஆக்டிவாக பார்த்து பாருங்கள். அப்போ தான் இது புரியும். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கை உடனடியாக எடுக்க வேண்டாம், அது ஓடிஎம்மாக இருக்க போகுது. அதனால் வந்து அது உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்று, அதாவது ஜூன் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும், அந்த வியாபாரத்தை 9:15 9:20 9:30 வர்த்தகத்தை முடிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வினாடி கணக்கில் லாபத்தை புக் பண்ணலாம், நஷ்டத்தையும் புக் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு முக பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ அந்த நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் நோக்கமே. கண்டிப்பாக எங்களிடம் நீங்கள் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில், உங்களுடைய ஈடுபாடின் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையலாம். நன்றி, வணக்கம்.